ராதே கிருஷ்ணன், நமஸ்காரம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசினாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், அதுல இருக்கிற அந்த சொர்க்கவாசல், அந்த அது திறக்கிற நேரத்துல சொர்க்கவாசலை தரிசனம் பண்றதும் அந்த பெருமாளை தரிசனம் பண்றதும் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த ரங்கநாதரோட ஒரு லீலையை தான் இன்னைக்கு கதையில நம்ம பார்க்க போறோம். பாண்டியன் கொண்டை, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேளான்னு தெரியாது. அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல இந்த உற்சவமூர்த்தி, நம் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி வீதி உலா வரும்போது உற்சவ காலங்கள் எல்லாம், விசேஷ காலங்கள் எல்லாம் வீதி உலா எடுத்துட்டு வருவா. அப்ப நிறைய நல்லா அலங்காரம் பண்ணி இந்த பாண்டியன் கொண்டையை தலையில கிரீடம், பாண்டியன் கொண்டைன்னா அந்த கிரீடம், தலையில அணிவிக்கிற இந்த கிரீடம், அதுல வந்து நிறைய நவரத்னங்கள் பதிச்ச ஒரு கிரீடம், அதுதான் இந்த பாண்டியன் கொண்டைன்னு பேரு. அவ்வளோ அழகா இருக்கும், அதை பார்க்கறதுக்கே ஸ்ரீரங்கம் போனவாளுக்கு தெரியும். அந்த உற்சவ காலங்கள்ல வீதி உலா வரும்போது அந்த அலங்காரம் அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பாண்டியன் கொண்டை இல்லாம அந்த உற்சவ மூர்த்தி வெளியிலே வரமாட்டான், அப்படி ஒரு விசேஷம் அந்த கிரீடத்துக்கு. இந்த பாண்டியன் கொண்டையை இந்த பெருமாள் தானே கேட்டு பெற்றுக்கொண்டாராம். ஒரு மகானிடம் இருந்து தானே கேட்டு முன் வந்து கேட்டு பெற்றுக்கொண்டாராம். யார் அந்த மகான், எப்படி இவர் பெற்றுக்கொண்டார், அந்த பெருமாள் எப்படி தனக்கு வாங்கி கொண்டார் அத, அப்படிங்கறதுதான் இன்னைக்கு கதையில நாம பார்க்க போறோம். ஆந்திரால சங்கீத மும்மூர்த்திகள்னு அழைக்கப்படுறவா மூணு பேர் இருக்கா, தாழப்பாக்கம் அண்ணமாச்சாரியார், பத்ராச்சல ராமதாசர், அப்புறம் ஸ்ரீ வேங்கா, அல்லூரி ஸ்ரீ வேங்காத்ரி சுவாமிகள். எப்படி தமிழகத்துல வந்து ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள்னு சங்கீத மும்மூர்த்திகள்னு அழைக்கப்படுறாளோ அதே மாதிரி அவ மூணு பேரும் ஆந்திரால ரொம்ப புகழ் பெற்றவா. அதுல இந்த அல்லூரி ஸ்ரீ வெங்கடாத்திர சுவாமிகளோட கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவர் அந்த அல்லூரி ஸ்ரீ வெங்கடாத்திரி சுவாமிகள் வந்து திருமலை அந்த ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருனாக்க, அந்த பெருமாள் முன்னாடி கீர்த்தனைகள், ஏன்னா இவர் சங்கீதத்துல தேர்ச்சி பெற்றவராச்சு, அதனால கீர்த்தனைகள்லாம் நிறைய பாடுவாராம். அந்த பெருமாள் சன்னிதியில நிறைய கீர்த்தனைகள் தினமும் கோவில்ல போய் பாடுறது இவருடைய வழக்கம், அங்கதான் இருந்துட்டு இருந்தார். கொஞ்ச காலம் கழிச்சு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேல, அது வரதராஜ பெருமாள் மேல ஈர்க்கப்பட்ட ஈடுபாடு வந்து, வரதராஜ பெருமாளுக்கும் இவர் மேல ஒரு ஈர்ப்பாயிடுது. அதே மாதிரி இவருக்கும் அந்த பெருமாளை வந்து தரிசிக்கணும், காஞ்சிபுரத்துல வந்து குடியேறணும்னு ஆசைப்பட்டு காஞ்சி மாநகருக்கு வந்து குடிபெயர்றார் வெங்கடாத்ரி சுவாமிகள். அங்க வந்து தினமும் அந்த வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவியாரையும் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுதான் இவருடைய தினசரி வழக்கம். தன்னுடைய தேவைக்கு உஞ்சவரித்தி எடுத்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்படி இருந்துருக்கார். அது இந்த உஞ்சவரித்தியில வர வருமானத்தை வச்சுட்டு மாமண்டூருங்கிற இடத்துல ஒரு நிலம் வாங்கி போடுறார் இவர். எதுக்காக அந்த நிலம் வாங்குறார் அவர், எதுக்காகன்னா அங்க ஒரு நந்தவனத்தை அமைச்சு அங்க பூந்தோட்டம், நிறைய பூக்கள் எல்லாம் அங்க இது பண்ணி அந்த பூக்களை பறிச்சு தொடுத்து மாலையா தொடுத்து தினம் அந்த கோவிலுக்கு எடுத்துன்னு போறதுதான் இவருடைய தினசரி வழக்கம். வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவியாருக்கும் இந்த பூக்களை மாலையா கட்டி எடுத்துட்டு போய் இப்படி ஒரு கைங்கரியத்தை, எப்படி பெரியாழ்வார் அதே மாதிரி செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் அதே மாதிரி பூக்களை எல்லாம் கட்டி பெருமாளுக்கு கொண்டு போய் தினம் அங்க போயிட்டு இந்த பெருமாளை அங்க இருக்கிற பட்டாச்சாரியார்கிட்ட கொடுத்து அதை சாத்த சொல்லி அங்கேயே கீர்த்தனைகள் எல்லாம் பாடிட்டு இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு வந்திருந்தார். இது மாதிரி இருக்கச்சே ஒரு நாள் இந்த நந்தவனத்துல இவர் எப்பவும் போல அன்னைக்கும் பூ பறிச்சுட்டு இருக்காரு. இவர் பூ பறிச்சுட்டு இருக்கிறத திடீர்னு ஒரு பாம்பு கடிச்சு விடுறது. பாம்பு கடிச்சோம் நம்மளா இருந்தா ஐயோ அம்மானு கத்துவோம், அவர் அதெல்லாம் இல்லை, அது எதுவான இருக்கட்டும், அவருடைய காரியம் தட, அந்த கைங்கரியை தடப்படக்கூடாதுன்னு அந்த பூக்களை விடாத பறிச்சு தொடுக்கிறார். தொடுத்துட்டு எடுத்துட்டு அதே மாதிரி கோவிலுக்கு போற பெருமாளுக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் பெருந்தேவியாருக்கும் சாத்த சொல்லி கொடுக்குறார். கொடுத்துட்டு அந்த சன்னதியை விட்டு வெளியில வரும்போது அப்படியே மைண்ட் விழுந்துள்ள விழுந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஒரு ஆச்சரியம், தானே அப்படியே கண்ணை கசக்கிட்டு அப்படியே முடிச்சுருந்தார். ஒண்ணுமே நடக்காத மாதிரி எழுந்துடுறார். எழுந்துட்டு திருப்பி பாட ஆரம்பிக்கிறார், கீர்த்தனைகளை பாட ஆரம்பிக்கிறார். இது எதுக்கு இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்றோம்னா, அப்படி ஒரு வைராக்கியம், அந்த பாம்பு கடிச்சா கூட ஒரு வைராக்கிய மனசோட
அந்த இந்த தடப்பட்டடக்கூடாது, பூக்களை பறிச்சு பெருமாளுக்கு சாப்பிடணுங்கிற ஒரு வைராகியத்தோட வந்து அத இன்னைக்கு செஞ்சுட்டு போனார். அவருடைய பக்தியும் அந்த வைராகியம் தான் இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய பக்தியை தெரிஞ்சுக்கிறோம், வைராகி மனச தெரிஞ்சுக்கிறோம். இப்படி போயிட்டு இருக்கிறச்ச இப்ப ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் இவருடைய கனவுல ஒரு நாள் தோன்றார். தோன்றி இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பாண்டியன் கொடுத்த கொண்டை, முன்பு செய்து கொடுத்த பாண்டியன் கொண்டை வந்து இப்ப வந்து பழசா எடுத்து கொஞ்சம் பழுதடைஞ்சு விடுத்து, அதனால நீ தான் எனக்கு புதுசா ஒரு கொண்டை தயார் பண்ணி கொடுக்கணும், அதே மாதிரி நீ எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கனவுல வந்து சொல்ற. உடனே இவர் கண்ணை முழிச்சு பாக்குறார். இவருக்கு ஏன்னா இவர் இதுவரைக்கும் ஸ்ரீரங்கம் போனதில்ல, வந்தது வந்து அவரால் சரியா என்ன பெருமாள் வந்திருக்காரு தெரியும் என்னன்னு அவருக்கு புரியல. காலையில எழுந்த உடனே அங்க இருக்கிறவா எல்லாருக்கிட்டையும், தன்னுடைய சீடர்கள் மற்ற பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த கனவை வந்து இந்த மாதிரி வந்தார் எனக்கு வந்து, அதுக்கு திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குறாரு கனவுல வந்து பெருமாள், அந்த நம் பெருமாள் வந்து நம்ம கனவுல என்ன சொன்னார் அப்படிங்கறத திருப்பி திருப்பி நினைச்சு பாக்குறாரு. அதாவது என்னுடைய பாண்டியன் கொடுத்த அந்த கொண்டை வந்து முன்பு செஞ்சு கொடுத்த கொண்டை இப்ப பழுதா எடுத்து எனக்கு நீ புதுசா செஞ்சு கொடுக்கணும், நீ தான் எனக்கு அதே மாதிரி கொண்டையே செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னவனே இத சொல்றத நினைச்சு பார்த்தோம்னா இவருக்கு அப்படியே மனசு, ஐயோ நம்மளால எப்படி முடியும், நம்மளால எப்படி செஞ்சு கொடுக்க முடியும், நம்மளே உஞ்சவருத்தி எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால இந்த எப்படி செஞ்சு, நம்ம பார்த்ததே இல்லையே முன்ன பின்ன, ஸ்ரீரங்கம் போனதே இல்லையே பார்த்ததே இல்லையேன்னு இவர் நினைக்கிறார். எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு. அப்ப அங்க இருக்கிற பக்தர்கள்லாம் அதுல கொஞ்சம் பேர் ஸ்ரீரங்கம் போனவா இருப்பா இல்லையா, அவா வந்து இவர் சொன்ன அடையாளத்தை வச்சு எப்படி என்னங்கிறத, அவா வந்து இந்த கிரீடம் எப்படி இருக்குங்கிறத அவளும் இவர் கனவுலையும் அதே உற்சவ மூர்த்தியாவே இவருக்கு கனவுல காட்சி கொடுத்தது இவருக்கு நினைவுக்கு வருது. அப்படியே எப்படி காட்சி கொடுத்தாரு அந்த பெருமாள்ங்கிறத நினைச்சு நினைச்சு பாக்குறாரு. அப்படியே உற்சவ மூர்த்தியா அந்த கொண்டையோட அந்த அலங்காரங்களோட அவர் காட்சி கொடுத்தது அவர் கண் முன்னாடி வருது. அந்த கனவுல வந்ததை அப்படியே நினைச்சு பாத்துக்கிறார். இவர் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றார். உடனே அவளும் இது எப்படி இருக்குங்கிறத சொல்றார். அதை வச்சு இவர் ஒரு மாதிரியா ஒண்ணு இவர் தயார் பண்றார். இந்த கொண்டை இவை எல்லாத்தையும் கனவுல பார்த்ததை வச்சும் மற்ற பக்தர்கள் சொன்னதை வச்சும் ஒரு மாதிரியா தயார் பண்றார். தயார் பண்ணி என்ன பண்றாருன்னா இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பி அவர் போறார். இந்த கொண்டையை எடுத்துட்டு அங்க எல்லாரும் இவரை வரவேற்க தயாரா இருக்கா. ஏன்னா அங்க இருக்கிற பட்டாச்சாரியார்கள் இந்த கோவில் நிர்வாகிகள் எல்லாருடைய கனவுலையும் நம்பெருமாள் கனவுல தோண்டி இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி எடுத்துட்டு வருவாருங்கிறத கனவுல சொல்லிடுறார். எல்லாருக்கும் எப்படி தனக்கு வேணுங்கிறத எப்படி கேட்டு பெற்றுக்கிறதுக்காக எப்படி எல்லாம் அந்த பகவான் லீலை நடத்துறாரு பாருங்க. அவாழ்ட்டையும் கனவுல சொல்லிடுறாரு இந்த மாதிரி வெங்கடாத்ரி சுவாமிகள் ஒரு மாதிரி எடுத்துட்டு வருவாருங்க. இவர் போன உடனே இவரை வரவேற்று இவர் கொடுத்த அந்த கொண்டையை இவர் பெருமாளை பார்த்த உடனே இவருக்கு ஒரே சந்தோஷம், கீர்த்தனைகளை பாட ஆரம்பிக்கிறார். இவங்க போன உடனே இந்த கொண்டையை கொண்டு போய் அவர் தலைமையில பெருமாளோட தலையில வச்சு பார்த்தா அப்படியே வச்ச அளவெடுத்த மாதிரி ரொம்ப அழகா அப்படியே அழகா பதிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த கொண்டை அளவும் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அங்க இருக்கிறவா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷமா ஆயிடுறது. இவருடைய பக்தியை பார்த்தும் பகவான் இவர் மூலமா பெருமாள் இவர் மூலமா செய்யற லீலையை பார்த்தும் அவளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். அப்புறம் இப்ப பண்ணிய செஞ்சாகணுமே வெறும் மாதிரி தானே எடுத்துன்னு போயிருக்காரு. இப்ப இதுல வேண்டி இதுக்கு தேவையான நவரத்ன கற்கள் வைரங்கள் தங்கம் வைரம் எல்லாமே வேணும் இல்லையா, இதுக்கு அது என்ன பண்ணுவாரு இவர் வந்து இவருக்கு உஞ்சவரித்து எடுத்து ஏதோ இவர் வந்து பூக்கள் எல்லாம் கட்டி கோவிலுக்கு கைநிறியம் பண்ணிட்டு இருக்கிறவர். இவர் எங்க போவார் எத்தனைக்கும் இவர் வந்து கணக்கு போட்டு போட்டு பாக்குறார் என்ன பண்ணலாம் எப்படி செஞ்சா நம்ம இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்ப இவர் என்ன முடிவு பண்றாருன்னா தனக்கு வர வருமானத்துல இருந்து தினம் ஒரு 10 ரூபாய் கண்டிப்பா தேவையா எடுத்து வச்சாதான் இதை செய்ய முடியும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா சாப்பிடாம பட்னி இருந்து அந்த பணத்தை சேர்க்கிறார். அவர் இவர் பட்னி இருக்கிறத பார்த்துட்டு இவருடைய சீடர்களும் ஐயோ குருவே பட்னி இருக்காரு நம்மளும் வந்து ஏதாவது கொடுக்கணும் நம்ம குருவுக்கு நம்ம வந்து ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாப்பிடாம பட்னி இருந்த அவளுக்கு கிடைக்கிறதையும் இந்த குருவுக்கு கொண்டு கொடுக்குறார். இவர் இந்த மாதிரி இந்த கைங்கரியம் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு செஞ்சுட்டு இருக்காருங்கிறத தெரிஞ்சுட்டு நிறைய பக்தர்கள் கொண்டு வந்து இவருக்கு வந்து கொடுக்குறார். இந்த கிரீடம் செய்யறதுக்காக நிறைய பேர் கொண்டு வந்து கொடுக்குறார். இவர் வந்து இந்த ஒரு பொற்கொள்ளரை வச்சு இந்த செய்யறார். இந்த கிரீடம் வந்து அழகா அமைஞ்சு விடுறது முக்காவாசி முடிஞ்சு விடுறது. அப்ப இந்த பொற்கொள்ளர் சொல்ற
இந்த பாண்டியன் கொண்டையில அந்த முதல்ல அந்த ஒரிஜினல் கொண்டையில நடுப்புற ஒரு மரகத கல் ஒரு அவங்களை நீளத்துக்கு இருக்கும். அந்த மரகத கல் இருந்தாதான் இது ஃபுல்லா நல்லபடியா பினிஷ் ஆகுங்கிற மாதிரி அந்த பொற்கொல்லர், இது அப்பதான் இது பார்க்க அழகா இருக்கும், அதனால அந்த மரகத கல் வேணும் அப்படின்னு அந்த பொற்கொல்லர் சொல்றார். இவர் எங்க போவார், மரகத கல்லுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கவலையாப்படுது. இவர் நல்லபடியா இதை முடிச்சாகணுமே, இந்த வேலையை செஞ்சாகணுமே சொல்லிட்டு கவலைப்படுறார். நம்பெருமான் பார்த்து சும்மா விடுவாரா, தனக்கு வேணும்னா அவர் கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு வழி சொல்ல மாட்டாரா. அன்னைக்கு கனவுல வர்றார், கனவுல வந்து இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, கல்கத்தால ஒரு சேட்டு இருக்கார், அந்த சேட்டு வீட்டுல அவ வீட்டுல வடக்கு மூலையில ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டியில இந்த மரகத கல் இருக்கு, அதை எடுத்து நீ அது வந்து என்னுடைய கிரீடத்துக்கு அது ரொம்ப சரியா இருக்கும், அளவெடுத்த மாதிரி சரியா இருக்கும், அதை நீ எடுத்து உபயோகிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதோட இல்லாம அவர் எந்த இடத்துல கல்கத்தால இருக்காருங்கிறதையும் கனவுல பெருமாள் வந்து சொல்லிட்டு மறைஞ்சுடுறார். இவருக்கு ஒரே சந்தோஷம், காத்தால எழுந்த உடனே எல்லாருக்கிட்டையும் அங்க இருக்கிறவா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி கனவுல வந்து இந்த மாதிரி சொன்னார், இதோ கல்கத்தால சேர்த்து அப்படின்னு சொல்றோன்னு அங்க இருக்கிற சீடர்கள்லாம் வந்து கல்கத்தால அவ வந்து ஏதோ அவர் முகவரி வேணும் இல்லையா, கடிதம் எழுதி போட்டு தானே நம்மளுக்கு இந்த விஷயம் அவர்கிட்ட அவர்கிட்ட வாங்கணும், அதனால எப்படியோ ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லிடுறார். அதை வச்சு ஒரு கடிதத்தை எழுதி போடுற இந்த மாதிரி கிரீடம் ஒன்று நாங்கள் தயாரிக்கிறோம், அதுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வடக்கு மூலையில உங்க வீட்டுல இருக்கிற வடக்கு மூலையில ஒரு மரகத கல் இருக்கான், அதை வந்து இந்த இதுக்கு கிரீடத்துக்கு உபயோகிக்க சொல்லி எங்களுக்கு பெருமாளே கனவுல வந்து சொன்னாருங்கிற மாதிரி இந்த லெட்டர்ல விவரமா எழுதி போட்டு அனுப்பிச்சு விடுறான். அந்த சேட்டுக்கு அந்த லெட்டர் கிடைச்ச உடனே அதை வாங்கி படிச்ச உடனே இவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். அவர் பெரிய வைர வியாபாரி, நிறைய நவரத்ன கற்கள்லாம் வைக்கிற பெரிய வைர வியாபாரி கல்கத்தால, ஆனாலும் இந்த மரகத கல்லுன்னு ஒண்ணு நம்மள்கிட்ட கிடையாது, நம்மள்கிட்ட எங்க இருக்கு, வடக்கு மூலையில இருக்குன்னு சொல்றாளே நம்மகிட்ட எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆனாலும் ஒரு சந்தோஷம், பெருமாள் நம்மள வந்து கேட்டிருக்காரு ஆனா நம்மள்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தேடி பாக்குறார். அந்த வடகிழக்கு மூலையில இருக்கிற பெட்டியை தேடி பாக்குறார், பெட்டியில இல்ல தேடி. அப்புறம் வந்து பெருமாள் சொல்லியிருக்காருங்களே அப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொட்டி அப்ப கவுக்குறாரு, கவுக்கும் போது அதுல இருந்து பொத்துணும் விழருது அந்த மரகத கல், பல 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 மின்றது அடியில கீழே வந்து விழருது. இதை எடுத்து பார்த்தோம்னா இவருக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா நம்மள்டேந்து வந்து அந்த ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளுக்கு அந்த உற்சவ மூர்த்திக்காக நம்மள்டேந்து ஒரு பொருள் கேட்டு வாங்கிக்கிறாருன்னு உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கும் அவருடைய மனைவிக்கும். உடனே என்ன பண்றாரு, ஒரு ஆள் மூலமா அந்த மரகத கல்லையும் 1000 ரூபாய் பணம், அதை செய்யறதுக்கு கூலிக்கு உண்டான 1000 ரூபாய் பணத்தையும் கொடுத்து அவர் அனுப்பிச்சுடுவார். அனுப்பிச்சோடனே இந்த இது வந்து சேர்ந்து விடுது, மரகத கல் வந்து சேர்ந்த உடனே இதை அந்த பொற்கொள்ளத்தை கொண்டு மேலாத்திரி சுவாமிகள் கொண்டு கொடுக்குறார், நடுப்புல வச்சு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த பொற்கொள்ளருக்கு என்னன்னா, அந்த மரகத கல்லை பார்த்த உடனே அவருக்கு அது மேல ஒரு ஆசை வந்து விடுறது, இவ்வளவு விலை உயர்ந்த கல்லா இருக்கு, இது எதுக்கு நமக்கு சாமிக்கு எதுக்கு நம்ம போடணும், இதை அதுக்கு பதிலாக நம்ம நல்ல பழபழன்னு இருக்கிற ஒரு பச்சை கல்ல அதுல வச்சிருவோம் நடுப்புற அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு இந்த கல்லை தூக்கி அதுல வச்சு பச்சை கல்ல சாதாரண கல்ல ஒண்ணு வச்சு கிரீடத்தை பண்ணிடுறான் அந்த பொற்கொள்ள. பெருமாள் திருப்பி இவர் கனவுல வர, வெங்கடாத்ரி சுவாமிகள் கனவுல வந்து உன்னை ஏமாத்துறான் அந்த பொற்கொள்ளன், அந்த கல்லை கொண்டு நீங்க மரகத கல்லை வைக்காம வேற ஏதோ ஒரு சாதாரண கல்லை கொண்டு கிரீடத்தை தயார் பண்ணியிருக்கார், முதல்ல அது என்னன்னு எல்லாரும் போய் பார்த்து கேளுங்கோ அப்படின்னு கனவுல வந்து பகவான் பெருமாளே வந்து சொல்லிடுறார். உடனே மறுநாள் காத்தாலே எல்லாரையும் அழிச்சு இவர் போய் அந்த பொற்கொள்ளரை போய் கேட்கிறார், இவாள்லாம் கேட்கிறார். முதல்ல அவர் கேட்ட உடனே எதுவுமே ஒத்துக்கல, அதெல்லாம் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் எடுக்கவே இல்லை, முதல்ல கிரீடத்தை காமிங்கிறார், இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்கிறார், இல்லையே எங்களுக்கு பெருமாளே கனவுல வந்து சொல்லிட்டார் அந்த கல்லு உங்ககிட்டதான் இருக்கு அப்படின்னு உடனே அப்புறம் பெருமாளே சொல்லிட்டோடனே பயம் வந்துடுறது அந்த பொற்கொள்ளருக்கு. உடனே எடுத்துட்டு இந்த கல்லை எடுத்து போட்டுட்டு அந்த மரகத கல்லை வச்சு இந்த கிரீடத்தை ரொம்ப அழகா தயார் பண்ணிடுறார். அப்புறம் இந்த கிரீடம் ரெடி ஆகின உடனே, இந்த கொண்டை ரெடி ஆன உடனே இவர் அதை எடுத்துட்டு தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அழகா ஒரு பெரிய தாம்பாளத்துல வச்சு எடுத்துட்டு நல்ல வேத கோஷங்களோட இது ஒரு உற்சவமா ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு, அவர் ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு. அது ஒரு வேத மந்திரங்களோட வேத கோஷங்களோட ஒரு கோலாகலமா இது ஒரு விசேஷமா இது உற்சவமா இது நடந்தது. இது எப்ப நடந்ததுன்னா 1863 வருஷம் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு
இந்த இதை கொண்டு இதை இந்த கிரீடத்தை இந்த கொண்டை இந்த பாண்டியன் கொண்டைன்னு சொல்ற இந்த கிரீடத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறார் ஸ்ரீ வேங்கடாத்ரி சுவாமிகள். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு கொண்டு கொடுக்குறார், அந்த கோவில கொண்டு போய் கொடுக்குறார். இப்பவும் அந்த சொர்க்கவாசல் அந்த சொர்க்கவாசல் வரும்போது சரி, உற்சவ காலங்கள்ல வர உற்சவ மூர்த்திக்கு இருக்கிற அந்த கிரீடம் அந்த கொண்டை அப்ப சமர்ப்பிக்கப்பட்ட அதே கொண்டை தான், அதே கிரீடம் தான். அப்பேற்பட்ட விசேஷம் ஸ்ரீ வேங்கடாத்ரி சுவாமிகள் அப்படி ஒரு அழகா இதை வந்து இவர் மூலமா அந்த பெருமாள் வந்து தனக்கு வேண்டியத தன்னுடைய ஒரு பக்தர் மூலமா தனக்கு வேண்டியதை தானே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அந்த ரங்கநாத பெருமாள். எப்பேற்பட்ட ஒரு பெருமை பாருங்க. இதனால வந்து அவருக்கும் பெருமை, வெங்கடாத்ரி சுவாமிகளோட பக்தியும் எல்லாருக்கும் உணர வச்சிருக்கார். தனக்கும் அந்த ஒரு கிரீடம், தனக்கும் அவருக்கு அழகான ஒரு கிரீடத்தை தனக்கும் வாங்கிட்டார். எப்படி ஒரு லீலையை நடத்தியிருக்கார் அந்த ரங்கநாதர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமிகள், ரங்கநாதர் ரங்கநாதர். அதனால அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த ரங்கநாதரை நினைச்சிருந்து பெருமாளை நினைச்சிருந்து எல்லாரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விரதம் இருந்துட்டு அந்த பெருமாளை நாம வந்து அவருடைய அனுகிரகத்தை நாம பெறணுங்கிறது தான் நான் வேண்டிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம்.